அனைவருக்கும் வணக்கம். நான் தாரகா. இன்றைய நாள்ல வந்து நாங்கள் நல்ல வடிவா நண்டு கறியும் காய்ச்சி நல்ல வடிவா சுட சுட புட்டு மவிச்சு சாப்பிட போறோம். உண்மையா நண்டு கறியண்டா அதோட அந்த புட்டு சாப்பிட அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அப்ப நண்டு நல்ல பெரிய நண்டு வாங்கி நாங்கள் அதெல்லாம் நல்ல வடிவா வெட்டி நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. நாங்கள் நண்டு கறி வைக்க போறோம். நல்ல பெரிய நண்டவர் இருக்குது. இதற்கா உடைச்சு பார்ப்போம்மா. இது உடைக்கிறது எப்படி என்றொருக்கா பார்ப்போம். இது ஒரு வித்தியாசமா உடைக்கிறதா நல்ல சுகமான அளவில் ஒருக்கா பார்ப்போம்மா. எங்கள்ட சப்ஸ்கிரைபரோட எப்பயோ கேட்டிருந்தவர் எங்களுக்கு நண்டு கிடைக்கல. காலை முதல் உடைச்சுட்டு இப்படி இதுக்கெல்லாம் உடைக்கணும். மெயினாக சொன்னா இந்த தசை வழியில வந்துட மாட்டேன். தேவையில்லை எங்களுக்கு. கொஞ்சம் கால் தான் எடுக்கிறது. கால் இதை பாருங்க. எதுவும் எடுக்கணும். முழுசாகவும் போடலாம், ரெண்டாகவும் போட்டலாம். நீங்க என்ன செய்ய போறீங்க? பெருசு ரெண்டு கிடக்காக அதை முழு வெட்டுவோம். வெட்டுதான் முழு சாப்பிடுவோம். நல்ல கடைக்கையில நாங்க போய் வாங்குறபடியே நல்ல மலிவா வாங்கிட்டோம். நண்டெல்லாம் முட்டாச்சு வச்சிருக்கிறோமா. நல்ல சூப்பரா இருக்கும் பாருங்க. ஒரு சிலது ரெண்டா வட்டி வச்சிருக்கிறோம், ஒரு சிலது முழுசு முழுசா இருக்குது. அப்படியே வந்து மிச்சம் தேவையான பொருட்கள் அணிகளும் காயம் அது தேவையான பொதுவா தேவையான பொருட்கள் தான். அப்ப இனிமே வந்து நாங்கள் இந்த நண்டு கறி அப்படி காய்ச்சி ரெண்டு சொல்லி பார்ப்போம். அப்படியே பாக்கிக்கே வந்து தேவையான பொருட்களையும் அப்படியே போட்டு கொண்டு போவோம். நண்டு கறி செய்ய முதல்ல தேவையான அளவு எண்ணெய் விட்டு அதோட வந்து நாங்கள் வெங்காயம் செத்தல் உள்ளி எல்லாம் சேர்த்து வந்து நல்ல வடிவாக வதக்க போகிறோம். வதக்கி காய்ச்சின நண்டு கறி தான் வந்து எப்போவுமே நல்லாயிருக்கும். அப்படியே வதங்கி ஒரு இடக்கட்டம் வரை நாங்கள் வந்து கருவேப்பமிலையும் சேர்த்து வதக்கினாங்கள். அப்படியே நல்லா வதங்கின பிறகு வந்து நண்டை வந்து போடுறோம். அதுக்குள்ளே உடைச்சி வச்ச நண்டை அப்படியே போட்டு உடனே வந்து நாங்கள் ரெண்டாம் பால், அதாவது ரெண்டாவதாக புழிஞ்சு வச்சிருக்கக்கூடிய பால் அதையும் வந்து போட்டுட்டு இந்த நண்டுக்கு வந்து நாங்கள் ரெண்டரை கரண்டி தூள் போட்டுனாங்கள். அது மாதிரி தேவையான அளவு உப்பு புளி எல்லாமே விட்டு வந்து நல்ல வடிவாக கொதிக்க விடுவோம். அப்படியே நல்லா கொதிச்சு வர நண்டு வந்து சட்டப்படி சூப்பராக அவிஞ்சு வந்திருக்குது பாருங்க. பார்க்கவே வந்து நல்ல சூப்பராக இருக்குது. இதோடையே வந்து நாங்கள் லைட்டாக முதலாம் பாலும் வந்து சேர்த்துட்டு அப்படியே வந்து இறக்கிட்டோம். இறக்கின பிறகு அப்படியே புட்டோட வந்து நண்டு கறியை விட்டு அந்த கால் எல்லாத்தையுமே போட்டு அப்படியே சர்வ் பண்ணிட்டு பார்க்க ஒரு லெவலில் இருந்துச்சு. எப்படா சாப்பிடுவோன்ற மாதிரியே இருந்துச்சு. முதல்ல அந்த நண்டு கறியோட எடுத்து ஒரு வாய் வச்சு பார்த்தேன். அந்த நண்டு கறியை வந்து அவ்வளோத்தில் ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுது. அப்படியே வந்து அந்த நண்டு காலை உடைச்சி சாப்பிடுவோமென்று பார்த்துட்டு சரி முதல்ல வந்து சாப்பிட்றோமென்றுட்டு அந்த நண்டில் இருக்கிற அந்த தசையை எடுத்து பார்த்தேன். உங்களுக்கு வந்து அந்த லைட்டு வெளிச்சத்துக்கு வடிவாக தெரியல. ஆனால் வந்து அந்த ஒரு தசை வந்து அவ்வளோ நல்ல தசைப்படி பண்ண நண்டத்தான் வந்து இந்த நண்டு இருந்தது. அப்படியே வந்து சூப்பராக தான் இருந்தது. சோறை விட புட்டோட சேர்த்து சாப்பிட நண்டு கறி வந்து ஒரு நல்லா இருந்துன்னு தான் வந்து சொல்லணும். சோறோடன்னு சாப்பிட்டு பார்த்துருக்குறோம், நல்லா தான் இருக்கும். புட்டோட சாப்பிட அது ஒரு வேறு மாதிரியான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நண்டை உடைச்சி சாப்பிட்றதான் வந்து ஒரு சிக்கல் பிடிச்சவையில். ஆனாலும் அது சாப்பிடக்க வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அந்த நண்டு சாப்பிடக்க அந்த எப்படியாச்சும் உடைச்சி சாப்பிட்றதுல தான் வந்து அந்த ஒரு இதுவே இருக்கும். அப்போ வந்து நான் ஒரு முழு நண்டு ரெண்டு காலெல்லாம் வந்து எடுத்தினான். அதைத்தான் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். புட்டை விட நண்டை சாப்பிட தான் கூட நேரம் எனக்கு எடுத்தது. இன்றைக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அதிகமான நேரம் எனக்கு எடுத்துட்டான்னு சொல்லணும். ஆனால் அது ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்தது. அந்த நண்டு கறி சாப்பிட்றாக்களுக்கு தெரியும் அந்த நண்டில் வந்து இன்னொரு நெருஞ்சலை சாப்பிட்றதுல ஒரு ஆசையாக இருக்கும்.
மற்றெல்லாம் வந்து நாங்கள் மலை மலண்டு வாய்க்க வச்சுட்டு போயிடும். இது வந்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருந்து சாப்பிடக்க வந்து அதை ஒரு மாதிரி ரசித்து ருசித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்தால் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. அப்படியே வந்து சாப்பிட சாப்பிட வந்து ஒரு ஆசையாக தான் வந்து இருந்து கொண்டே இருந்தது. சரி, அப்படியே சாப்பிட்டுட்டு வந்து நானும் இந்த வீடியோவை முடித்து கொள்வோம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு வீடியோவை முடித்து கொண்டுட்டேன். வீடியோ முடித்து கொள்ளவும் வந்து வீடியோவை வந்து நிப்பாட்டிட்டு சாப்பிட வளர்க்க விட்டேன். சரி ஓகே, இதோடு வந்து நான் இந்த காணொலியை முடிக்கிறேன். நாளைக்கு வந்து இன்னும் ஒரு சிறந்த காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறேன். நான் தாரகா. எங்கள்கிட்ட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைண்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி விடுங்கோ. அது வந்து எங்களுக்கு ஒரு விதத்தில் ஆதரவாக இருக்கும். நன்றி.